வணக்கம், நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, ஸ்கவுட்டிங் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கேம்ப் லைஃப்ங்கிறது முக்கியமானது. அந்த கேம்ப் லைஃபுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயம் என்னென்னா டென்ட் லைஃப்ங்கிறது. டென்ட்டில் தங்குறதுங்கிறது ஸ்கவுட்டிங்கினே உள்ள ஒரு முக்கியமான ஒரு திறன். இப்போ நம்ம நடைமுறையில் என்ன பண்ணியிருப்போம்னா, இம்ப்ரவைஸ்டு டென்ட் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுருப்போம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி பெட்ஷீட் வச்சு டென்ட் போட்டுக்கிறதுங்கிறது. ஆனால் நடைமுறையில் இது மாதிரி கேம்பிங்கான ஹைக்கிங்கான டென்ட்டு என்னென்ன இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறது என்பதை பற்றி இந்த காணொலியில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ரேம் டென்ட் அப்படின்னு பேர். இந்த பெயர்லேயே இருக்கு பாருங்கள், ஏங்கிற ஆங்கில எழுத்து மாதிரி அந்த வடிவத்தில் இருக்கும், அந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு பேர் ஏ ஃப்ரேம் டென்ட்டுன்னு பேர். இல்லைன்னா இன்னொரு பேர் இதுக்கு ரிட்ஜ் டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டென்ட்டானது இப்போ எல்லா பருவ காலங்களிலும் வசதியாக இருக்கும், அதிகமான ஸ்பேஸ் கிடைக்கும், ஒரு பெட்ரோலு ஒரு குரூப் தங்கிறதுக்கு வசதியான ஒரு டென்ட்டாக இருக்கும். ஈஸியாக பிச் பண்ணலாம், ஈஸியாக மடித்து எடுத்து வைப்பதற்கும் வசதியாக இருக்கும், காற்றோட்டமாக இருக்கும், தலை இடிக்காத அளவுக்கு இடைவெளி இருக்கும். அடுத்தது டோம் டென்ட் அப்படின்னு பேருங்க. இது முக்கியமாக ரெண்டு இரும்பு கம்பிகள், அதாவது உடைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய இரண்டு அயன் ராட்ஸ், இதை வச்சு போடுறது. இதுக்கு ஏ ஃப்ரேம் டென்ட் மாதிரி பெக்ஸ்லாம் இழுத்து கட்டணும், கேலம் எல்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு அழகாக நின்றுடும். இந்த அந்த ஃப்ரேமாக இடையில நம்ம பண்ணுறோம் பாருங்கள், அந்த இடையில கம்பிகளை கொடுக்குறோம் பாருங்கள், அந்த கம்பிகளே இட் செல்ஃப் ஆக்ட் ஆஸ் எ ஃப்ரேம். இதுவும் பிச் பண்ணுறதுக்கும் மடித்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், தூக்கிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், நிறைய இடைவெளி கிடைக்கும், தலை இடிக்காமல் இருக்கும். இதுலேயும் பல வெரைட்டி இருக்குது, ரெண்டு பேர் தங்கிறது, ஆறு பேர் தங்கிறது, நாலு பேர் தங்கிறதுங்கிற வெரைட்டி இருக்கும். கேம்பிங்க்கு அருமையானது ஒரு டென்ட்டு இந்த டோம் டென்ட் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்அப் டென்ட் அப்படின்னு பேர். பேர்லேயே இருக்கு பாருங்க, பாப்அப். அதாவது நம்ம இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கொசு வலைகள்லாம் மடித்து உள்ளே ஒரு பேக் மாதிரி வரும், அந்த கவர்லேருந்து வெளில எடுத்து அப்படி பிரித்தாலே என்ன டக்குன்னு தானாகவே விரிந்து ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சு டென்ட்டாக மாறிடும். இதுக்கு பேர் பாப்அப் டென்ட்னு பேர். டென்ட் பிச் பண்ணுறது செகண்ட்ஸில் பண்ணிடலாம், அது பெரிய ஒரு ஸ்கில் பெரியசாக தேவைப்படாது. முதல்ல ப்ரீ கனெக்டட் ஃப்ரேம்ஸால் இது இந்த டென்ட்டை வடிவமைச்சிருப்பாங்க, அதனால் பிரித்த உடனே டென்ட்டாக மாறிடுது. இதுக்கு இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது லைட் வெயிட். அடுத்தது டனல் டென்ட் அப்படின்னு பேருங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது சீரியஸான ஃப்ரேம்ஸால் வரிசையாக பக்கத்து பக்கத்தில் அமைச்சிருப்பாங்க. இதையும் டோம் டென்ட் மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணணும், நிறைய இடைவெளி கிடைக்கும், டோம் டென்ட்டை விட அதிக ஸ்பேஸ் கிடைக்கும், தனித்தனி செப்பரேஷன்ஸாக உள்ள ஜிப்லாம் போட்டு வைத்துக் கொள்ள முடியும். இதுக்கு பேர் டனல் மாதிரி பார்க்குறதுக்கு, இது டனல் வடிவத்தில் இருக்கிறதுனால இதுக்கு டனல் டென்ட் அப்படின்னு பேர். அடுத்தது கேபின் டென்ட்டுங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கிளாத்தால் இருக்கிறது, லைட் வெயிட்டாக இருக்கிறது, கொஞ்சம் வெயிட் கூட இருக்கும், ஆனால் நிறைய பொருள்களை நம்ம உள்ளே வைத்துக்கொள்ள முடியும். உள்ள எரிபொருள் வச்சுக்கிறது, மற்ற திங்ஸ் வச்சுக்கிறது எல்லாம் நிறைய, அதுக்கான இடைவெளி நிறையாக இருக்கும், அதிக எண்ணிக்கையில் உள்ள நபர்கள் இதை தங்க முடியும். குறிப்பாக ஒரு ஃபேமிலி ஒரு ரெண்டு நாள் கேம்பிங் போகிறாங்க தங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருள்கள், விறகுகள், இது மாதிரி பொருள்கள், சமைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எடுத்து போய் வச்சுக்கிட்டு படுக்கிறது தனி இடம், பொருள் வைக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசதி கிடைக்கும். இதில் பார்க்கறதுக்கு கேபின் மாதிரி வீடு மாதிரி இருக்கும், முன்னாடி தடுப்புலாம் இருக்கும், சைடில் ஜன்னலாக இருக்கும், ஒரு சின்ன வீடு மாதிரியே இருக்கும் அது மாதிரி அமைப்பில். இதுக்கு பேர் கேபின் டென்ட் அப்படின்னு பேர். அடுத்தது கார் டாப் டென்ட் அல்லது ரூஃப் டென்ட்டுன்னு பேர். பெரிய பெரிய டிராவலர்ஸ் விருப்பமானவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கார்லேயே டிராவல் பண்ணுவாங்க, நீண்ட தூரம் டிராவல் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பொருத்தமான இடங்கள் டென்ட் போடுறதுக்கெல்லாம் வசதிகள் கிடைக்காது, அதனால் காரையே டென்ட்டாக பயன்படுத்திக்கிறது, காருடைய டாப்பே டென்ட்டாக பயன்படுத்திக்கிறது, அல்லது இருக்கக்கூடிய தரையையும் காரையும் சேர்த்து வாழிடமாக டென்ட்டாக பயன்படுத்துறது. ரொம்ப அழகாக இருக்கும், இது புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் இது மோர் வெயிட், அதிகமான இடம் இருக்கும், நிறைய இடைவெளி இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லை என்னென்னா டாப்பில் வந்துடுறதுனால ஒரு நல்ல வியூ கிடைக்கும். இப்போ காருடைய டாப்பில் மேலே உட்காந்துருக்க மாதிரி தங்கியிருக்க மாதிரி பார்த்தா சைட்லாம் ஜன்னல் போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும்,
வெளியிலேருந்து ஒரு மலை உச்சியில் போய் காரை கொண்டை நிறுத்திட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். மோரோவர் இது விலங்குகளிடமிருந்து இது பாதுகாப்பு அளிக்கும். சின்ன சின்ன விலங்குகள்லாம் வருதுன்னு நம்ம பயப்பட வேண்டாம், ஏன்னா அது உயரத்தில் அமைஞ்சிடுது இல்லை. இதே டென்ட்டை கார் டாப் இல்லாமல் ட்ரீக்கு மேலேயும் ஒரு பொருத்தமான இடங்கள் கிளைகளுக்கு இடையிலையும் இந்த மாதிரி டென்ட்டை அமைச்சிக்க முடியும். அடுத்தது பைவி டென்ட் அல்லது பெவோயக் டென்ட் அப்படின்னு பேருங்க. இது டென்ட்டுன்னு சொல்கிறதோட ஒரு ஸ்லீப்பிங் பெட்டு தான், இது ஒருத்தர் தான் தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு படுக்கை எப்படி இருக்குமோ அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். எங்கே போனாலும் இதை செட் பண்ணிக்கலாம், வெயிட்டே இருக்காது, அப்படியே பேக் பேக்கிங் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டென்ட் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகணும், போய் தங்கணும், சிங்கிளாக போகிறோம் அப்படின்னா அழகாக இந்த டென்ட் யூஸ் ஆகும். படுத்துக்கிட்டிங்கன்னா முகம் மட்டும் திறந்துருக்கும், அப்படியே இரவில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வாட்டர் ப்ரூஃபு அது மாதிரியான மெட்டீரியலால் இதை செஞ்சுருப்பாங்க. அக்காலங்களில் இரண்டாம் உலக போ சமயங்களில் ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் இது மாதிரியான டென்ட்டை பயன்படுத்தினதால் இதை பிவோயக் டென்ட் அப்படின்னு பேர், தற்காலிகமான டென்ட்டுன்னு பேர் பிவோயக் டென்ட்டுன்னு அது அர்த்தம். இதை இல்லாமல் பேக் பேக்கிங் டென்ட்ஸ்னே சிலது அதுமாரியே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பின்னாடி மற்ற திங்ஸோட பின்னாடி முதுகலை எடுத்துக்கணும், மற்ற எல்லா பொருளும் வச்சுக்கிறது, டென்ட்டையும் அதேமாரி தனியாக அது பின்னாடியே வைத்து விட முடியும். இதுக்கு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வெயிட்டு, லைட் வெயிட்டு தான், ஒரு கிலோ விட குறைவாக இருக்கும் இந்த டென்ட்டோடைய வெயிட்டே மொத்தத்துக்கு. ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் தங்கிறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் பேக்கிங் டென்ட்டு. ஏன் வெயிட்டு குறையினா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலால் அமைச்சிருப்பாங்க. இப்போ இந்த டென்ட்டோடைய டைப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒவ்வொரு டைப்லேயும் நிறைய வேரி ஆகும். எதை பொறுத்து வேரி ஆகும்னா எந்த கிளைமேட்டில் போய் தங்குகிறோம், எத்தனை பேர் தங்குகிறோம்ங்கிறத பொறுத்தெல்லாம் இந்த டைப்ஸில் அளவுகளில் மற்ற திறன்களில் மாறுபாடுகள் இருக்கும். என்ன இந்த டென்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் இந்த டென்ட்ஸை பயன்படுத்தணுமே அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய கேம்பிங் போகணும். கேம்பிங் போகிறத இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஸ்கவுட்ஸ் கைட்ஸ்கிட்ட உருவாக்கணும். பாதுகாப்பான இடங்களில் பேசிக் லெவலில் உதாரணம் உங்களுக்கு என்ன அதை சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோம் டென்ட்ஸ் இருக்கு பாருங்கள், ஈஸியாக பிச் பண்ணலாம். ஒவ்வொரு பெட்ரோல் மெம்பர்ஸ் கூட அதில் தங்கிக்க முடியும், நாலு பேர் ஆறு பேர் தங்கிக்கலாம், ஈஸி. அது மாதிரியான டென்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு முதல்ல பாதுகாப்பான இடங்களில் பிச் பண்ணி தங்குங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக அவர்கள் தனியாக பெட்ரோல் மெம்பர்ஸ் தான் தனித்து அவர்கள் தங்கி இந்த கேம்பிங் லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.